ஸோ ஐபிஎல்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஐபிஎல் இருக்கக்கூடிய சர்ச்சைகள் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒன்று பேசியிருந்தோம் விராட் கோலியோட அந்த நோபால் இஷ்யூ பத்தி. ஸோ அப்புறம் வந்துட்டு இன்னொரு முக்கியமான சர்ச்சை அப்படின்றது என்னன்னா, அதுக்கு முன்னாடி சர்ச்சை அப்படின்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ் இல்லாமல் எப்படி இருக்கும், மும்பை இந்தியன்ஸ்ல நடந்த ஒரு சர்ச்சை தான் பயங்கர, அது வந்து எங்கெங்கயோ போயிருச்சு. அந்த டாஸ்ல நடந்தது, ஹர்திக் பாண்டியா டாஸ் போடுறப்போ வந்துட்டு காயினை தூக்கி பின்னாடி போட்டுறாரு, அதுக்கப்புறம் வந்து மேட்ச் ரெஃபரி எடுக்கும்போது காயினை ஃபிளிப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா முழுக்க பேசிட்டு இருந்துச்சு. ஸோ மும்பைக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் வந்து எப்பயுமே இதை சொல்றது வழக்கம் தான், மும்பை கேப்டன் மேலேயோ இல்லை மும்பை பிளேயர்ஸ் மேலேயோ அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்றது வழக்கம் தான். இது எங்க இது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு அப்படின்னா, ஆப்போனண்டின் கேப்டன் வந்து ஃபேஃப் டூ ப்ளஸிஸ் வந்து அதை வந்து பேட் கமின்ஸ்ல சொல்லி காமிக்கிறாரு. அதாவது ஒரு சைகை மூலமா ஒரு வீடியோ வருது, இப்படி பின்னாடி தூக்கி போடுறாங்க அப்படியே காயின் எடுத்து அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்றாங்க, அது ஒன்னுக்கும் ஒரு கதை போகுது. ஸோ இதுதான் வந்து ஒரு பயங்கர பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்களா? இல்லை ஆக்சுவலா இப்போ டாஸ் வந்து நியாயப்படி சொல்ல போனா, ஒன்னு அட்லீஸ்ட் நீங்க வந்து ரெண்டு கேப்டன்ஸ்டையுமே சொல்லிடணும், டாஸ்ல என்ன ரிசல்ட் இருக்கு அப்படின்றத கேப்டன் வந்து தெரியப்படுத்துறது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் ஆடியன்ஸ்க்கு தெரியப்படுத்துறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் தப்பு இல்லை, எதுவும் கெட்டு போயிட போறது இல்லை. அதனால ஒரு இருக்கிற அந்த கான்ட்ரவர்ஷியா தீக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அதுக்கப்புறம் எடுத்தாங்க நடவடிக்கை வந்து ரொம்ப சரியான ஒண்ணுதான். இப்போ அந்த வீடியோ போய் க்ளோஸ் வச்சு எடுக்கிறது சரிதான், சரிதான், அவ்வளவு தூரம் தேவைப்படுது வந்து, அவ்வளவு நம்பிக்கை இல்லாம இருக்கு அப்படின்ற. அதாவது என்னன்னா, இந்த இப்படி இந்த வகையிலயும் ஒரு கான்ட்ரவர்சி வருது, இதுலயும் ஒரு சர்ச்சை வருது. கான்ட்ரவர்சி எங்க வந்துச்சு, எங்க ஆரம்பிச்சிச்சு? இல்ல அதான் என்னன்னா, இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா, மும்பை இதுல தூக்கி போடுவோம் பின்னாடி போறாங்க, போகும்போது ஜவஹர் ஸ்ரீநாத் என்ன பண்றாரு அப்படின்னா, காயினை வந்து கையில எடுத்துட்டு இவங்க தான் வின்னர் அப்படின்னு சும்மா ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்றாரு. அவர் வந்து அது ஆப்போனன்ட் டீமுக்கு காட்டியிருந்தது, ஆப்போனன்ட் டீம் கேப்டன்ட்ட டாஸ் வந்து இதுதான் அப்படினு காட்டியிருந்தாருன்னா அந்த சிக்கலே இருந்திருக்காது. ஏன்னா அதுக்கு அடுத்த மேட்சஸ்ல எல்லாம் நம்ம பாக்குறோம், ஸ்ரேயஸ் ஐயர் வந்து டாஸ் போய் இப்படி குனிஞ்சு பார்த்தாரு, அது காயின் என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும் அடுத்து மும்பை மேட்ச்சுக்குன்னு நினைக்கிறேன். அவர் போய் குனிஞ்சு பாக்குறாரு, அடுத்தடுத்து நிறைய கேப்டன்ஸ் வந்து அதை பண்றாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிதான் ஒரு கேமரா ஆங்கிலே போடுறாங்க. ஸோ இது வந்துட்டு ஆடியன்ஸ் என்ன வேணாலும் சொல்லலாம், ஃபேன்ஸ் என்ன வேணாலும் சொல்லலாம், ரைவல் ஃபேன்ஸ், அது ஆனா வந்துட்டு இன்னொரு கேப்டன்ஸே வந்து அந்த சிக்கலா இருக்கும்போது தான் இது வந்து இங்க ஒரு பிரச்சனை ஆகுது. ஒரு காயினை நீங்க நேரா தூக்கி போட்டா டாஸ்ன்றதே என்ன மேல போயிட்டு வரணும்ன்றது, அதை தூக்கி பின்னாடி போட்டு இருக்கிற பிரச்சனை இல்ல, இது வேற ஒரு பிரச்சனை. டாஸ் போட தெரியல, நான் என்ன பண்றது இல்ல. என்னன்னா இப்போ நான் என்ன, இப்போ அவங்க வந்து ஆன் கேமரா காட்டணும் அப்படின்றது ரொம்ப அவசியம் எல்லாம் கிடையாது. எனக்கு என்னன்னா, அங்க இன்வால்வ் ரெண்டு கேப்டன்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சு அவங்களுக்கே பிரச்சனை ஆகுறப்பதானே அதுக்கு தூரம் வருது. அவங்களுக்கு அது பிரச்சனை ஆகும்போது டெஃபினட்டா அவங்களுக்கு கிளியர். ஆக்சுவலா இன்னும் சொல்ல போனா, ஜவஹர் ஸ்ரீநாத் அந்த காயின் எடுத்திருக்கிறது அவசியம், அனாவசியமான ஒரு பார்த்துட்டு சொல்லிருக்கலாம் இல்ல அந்த ரெண்டு பேர் பாக்குற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கலாம். போனதும் இமீடியட்டா டக்குன்னு போய் அதை எடுத்து காட்டுறது, ஓகே இதுதான் முடிஞ்சது அப்படின்னு சொல்றதும், இது வந்து எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஒரு அனாவசியமான ஒரு பிரச்சனை. வந்து கேப்டன் மேல இல்ல, கண்டிப்பா ரெஃபரி மேல தான் அப்படின்றது, அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு இன்சிடென்ட் அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடியுமே என்னன்னா, அந்த மும்பை இந்தியன்ஸ் மேல இருக்கிற வந்து ஒரு இது இருக்குது, ஒரு விமர்சனம் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி இருக்கிற மேட்சஸ்ல வந்து இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சி வந்தது கிடையாது. இப்போ பர்டிகுலரா எதனால இந்த இதுலன்னா, இது வந்து அந்த ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் மேல இருக்கிற ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அவர் வந்து இத்தனைக்கும் அவர் இதுக்கு முன்னாடி நிறைய மேட்ச் ரெஃபரி பண்ணிருக்காரு, பட் ஆனா அப்பவும் பிரச்சனை வரல. ஆனா மும்பை டீமுக்கு அவர் கரெக்டா ரெஃபரியா இருக்கும்போது அது எல்லாத்தையுமே சேர்த்து பேசிடுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ அதுக்கு அவங்க எடுத்த ஒரு நடவடிக்கையும் சரிதான் நினைக்கிறேன். மேபி லைக் ஓகே ரைட், எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் வேண்டாம், இதில் ஆடியன்ஸ் காட்டுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, இதுதான் விழுந்தது இதுதான் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி நீட்டாக நகர்ந்துடுறாங்க. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ், இது என்னன்னா ஒரு சொல்யூஷனும் வந்துருச்சு, போட்டாச்சு அப்படின்றது. இந்த மும்பை இந்தியன்ஸ் அப்படினாலே அம்பையர் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு விமர்சனத்தோட இது இந்த ஒரு மீமோட சேர்த்து இந்த ட்ரோலோட சேர்த்து இது ஒரு சீரியஸ் இஷ்யூவாக மாறிடுச்சு. அது மாறினது காரணமும் அந்த ஒரு அந்த மேட்ச்ல இருக்கக்கூடிய கேப்டன்ஸே இன்வால்வ் ஆனதுனால வந்து அவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சு. ஸோ இன்னொரு பெரிய இஷ்யூ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடந்தது என்ன அப்படின்னா, இந்த ஒரு அம்பையர் ரிவ்யூ போனது ஒரு விஷயம். அதாவது மும்பை விசஸ் ஆர்சிபி மேட்ச்ல, அதே மேட்ச் தான் ஓகே, அன்னைக்கு வந்து மும்பைட்ட ரிவ்யூவே கிடையாது, ரெண்டுமே ஆல்ரெடி லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனால் வந்துட்டு மும்பை பேட்ஸ்மனுக்கு பதிலாக அம்பையரே ரிவ்யூ போயிட்டாரு அப்படின்றதான் பயங்கர ஒரு சர்ச்சையாச்சு. ஒரு அம்பையர் வந்து இது அவுட்டா இல்லையான்னு எதுக்கெல்லாம் கேட்க முடியுமோ அப்படி கேட்கலாம். அவரு ஆக்சுவலா யூஸ்வலா என்னன்னா, அம்பையர் ரிவ்யூ அப்படின்றது வந்து டிஆர்எஸ்க்கு முன்னாடியே இருந்தது தான். இப்போ ரன் அவுட்ஸ்க்கு எடுப்பாங்க, தெரியாது உள்ள வந்துட்டாங்களா இல்லையான்னு ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தா தான் தெரியும். அப்புறம் அந்த ஸ்டம்பிங் இருக்கலாம், அண்ட் எல்பிடபிள்யூ கூட மேபி லைக் என்ன, ஆனா எல்பிடபிள்யூ மோஸ்ட்லி டீம்ஸ் இருக்கிறது தான் இருக்கும். ஸோ அதனால இருக்காது, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டெசிஷன் கொடுத்துருவாங்க, கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்களாம் எடுப்பாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான என்னன்னா, கேட்சிக்கு வந்து அவங்க பண்ணலாம், கிளியரா புடிச்சிட்டாங்களா இல்லையன்றது பண்ணலாம், அண்ட் அப்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். இப்போ இன்கேஸ் என்னன்னா, ஒரு பவுலர் வந்து என்னன்னா பால் எடுக்க வராங்க, அந்த டைம்ல டெலிபரேட்டா ஒரு டைம் யூசுப் பார்த்தா என்னன்னா டெலிபரேட்டா பால் வந்து கிக் பண்ணி விடுவார் பேட்ஸ்மேன் இருக்கும்போது.
பேட்ஸ்மேனாக இருக்கும்போது பால் டெலிபரேட்டாக கிக் பண்ணுவார், ஏன்னா பவுலர் கையில் வந்துச்சுன்னா ரன் அவுட் ஆகிடும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயத்த வந்து ரிவ்யூ பண்ணலாம், ஒரு முறையாக டெலிபரேட்டாக தான் பண்ணாரா இல்லைனா இது வந்து ஒரு ஆக்சிடென்ட். இப்போ வந்து ஒரு 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 கேட்ச்ன்றது கிளியராக பிடிச்சிருக்காங்களா, இல்லை வேணுக்குமே அப்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்களா, இல்லை ரன் அவுட் உள்ளே வந்துட்டாங்களா இல்லையா, அவர் சட்டன்னா நடந்துடும் அப்படின்றதுனால. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பண்ணலாம், இது எல்லாத்துக்குமே ரூல் தெரியும். ஆனால் மும்பையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா அதுதான் அவ்வளோ பெரிய சிக்கலாச்சுன்னா, ஒரு எஜ் ஆகுது கேட்ச் பிடிக்கிறாங்க, அவர் வந்து அந்த அம்பையர் வந்து அன்னைக்கு வந்து கார்ட் பிஹைண்டு எனக்கு கேட்ச் தெளிவா இல்ல அப்படின்னு சொல்லி போயிருந்தாருனா அது பிரச்சனையே இல்ல, ஏன்னா அது இருக்கு பைலாவே இருக்கு. ஆனா அவர் வந்து எஜ் ஆச்சா இல்லையான்னு தெரியலன்னு போயிட்டாரு. இது பிரச்சனை இருந்திருக்காது எப்போ அப்படின்னா இந்த டிஆர்எஸ்எஸ்க்கெல்லாம் டிஆர்எஸ்லாம் வரதுக்கு முன்னாடி இது அவர் போயிருந்தாருன்னா அது பிரச்சனை இல்லை. இப்போ டிஆர்எஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு, அப்படி இருக்கும்போது இவர் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட்ன்றது எதர் ஏதோ ஒரு டீமுக்கு, அது மும்பைன்னு இல்ல ஏதோ ஒரு டீமுக்கு அட்வான்டேஜா போயிரும்ல அப்படின்றதான் என்னோட வாதம். ஏன்னா கண்டிப்பா ஏன்னா அவர் வந்து என்னன்னா ஒரு இது கூட பார்க்க மாட்டீங்களா, ஏன்னா முந்தைய என்ன யூஸ்ல என்ன நிறைய ஒரு கம்ப்ளைன்ட் எல்லாம் பார்ப்பாங்க. நோ பால் ஓகே ரைட், இப்போ நோ பால் வந்து அவங்க பார்க்கறது இல்லை, ரைட் விட்டுருங்க நேரத்தை இடம் பேர் பார்த்துட்டு போறாங்க. ரன் அவுட்டுக்குலாம் சில டைம் வரும் தெரியுமா, பால் பிளேயர் வந்து ஸ்டம்பே தாண்டி இருப்பாரு ஆனா அதுக்கும் போவாங்க. சரி ஓகே, நீங்க அந்த அளவுக்கு சேஃப்டியா பண்ணிட்டு போறீங்க பண்ணிட்டு போறீங்க ஓகே ரைட் ஃபைன், ஆனா அந்த பேட் எட்ஜ் ஆச்சா இல்லையான்றதையும் நீங்க பண்ண மாட்டீங்க அப்படின்னா அப்புறம் எல்லாமே தேடம் பேரே எல்லாமே தேடம் பேரை பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்விதான் எல்லாரும் மத்தியிலும் இருந்தது. இன்னொரு எது இது எல்லாமே எப்படி மும்பை மேட்ச்ல வருதுன்ற ஒரு கேள்வியுமே கோயின்சிடென்ஸா கூட இருக்கலாம். ஆனா அன்னைக்கெல்லாம் ஆக்சுவலா மும்பைக்கு ரிவ்யூவே கிடையாது கிடையாது, அன்னைக்கு அவங்க போக போயிருக்கவே முடியாது. ஸோ ஆனா வந்து இவரா போனதுன்றது ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னொரு தான் இருக்கும். ஸோ நீங்க சொன்னீங்க என்னன்னா யூஸ்வலா என்ன இது வந்து ஐதர் திஸ் ஆர் தட் ஏதோ ஒரு சைடுக்கு சப்போர்ட்டாக போகுது அப்படின்றது. இந்த இன்ஸ்டன்ஸ் இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்ல என்னன்னா ஆர்சிபிக்கு ரெண்டு ரிவ்யூ ரிமைனிங் இருக்குது, மும்பைக்கு இல்ல அப்படின் போது அம்பையர் எடுக்கிற ரிவ்யூ வந்து டெஃபினட்டா வில் ஃபேவர் மும்பை இந்தியன்ஸ். ஸோ அப்படின் போது அது இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பிரச்சனை ஆகுது. இப்போ நீங்க என்ன இப்போ நியாயப்படி என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அம்பையர் ஃபர்ஸ்ட் என்ன அன்னைக்கு மும்பையை ஃபேவர் பண்ணிச்சு, இல்லை இன்கேஸ் அடுத்தடுத்த மேட்சஸில் அவங்க யாராவது ஒரு அம்பையர் எடுக்கிறாங்க அப்படின்னா அது எதர் ஏதோ ஒரு டீமை பேட்டிங் டீமோ ஒரு பவுலிங் டீமையோ ஃபேவர் பண்ண போகுது அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல். அண்ட் யூஸ்வலாகவே என்னன்னா அந்த பேட் எட்ஜ் வாங்கினதுக்கெல்லாம் ரிவ்யூ போகிறது வந்து நடக்கவே பார்த்ததே கிடையாது. ஐம் நாட் ராங், இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் அ கைண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். பேட் எட்ஜ் வாங்கிச்சா இல்லையான்றதுக்கெலாம் ரிவ்யூ போகிறது வந்து இதுதான் முதல் முறை. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் அந்த மேட்ச்ல வந்து டெஃபினட்டாக அது வந்து மும்பை இண்டியன்ஸ்க்கு ஃபேவர் பண்ணிச்சு. எதனால் அப்படின்னா அவங்களுக்கு ரிவ்யூவே இல்லை, இன்கேஸ் அது நீங்கள் அவுட் கொடுத்துருந்தீங்கன்னா அவர் பேட் பண்ணாங்க கிளம்பிருப்பாரு, மேட்சோட ரிசல்ட்டே மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணது வந்து உண்மையாகவே ஒரு என்ன சொல்றது மிகப்பெரிய கான்ட்ரவர்சியா தான். ஐபிஎல் நம்ம தொடர்ச்சி அம்பையர்ஸ் பண்ற பிளண்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், நோபால்ஸ் பார்க்காம இருக்கிற விஷயம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், நோபால் தப்பா சொல்றது அதுக்காக உள்ள பிச்சை இன்வோக் பண்றது இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அது வந்து இந்த கேம் இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகுதா இல்ல வந்து கேம் இன்னும் வந்து டீக்ரேட் பண்ணுதா அப்படின்றத பாக்குற ஆடியன்ஸும் பிசிசிஐ தான் சொல்லணும். ஸோ இன்னும் செகண்ட் ஹாஃப் இருக்கு, இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதுல கொஞ்சம் ஹைலைட் ஆன சில விஷயங்கள் மட்டும் நம்ம சொல்லிருக்கோம். ஸோ இன்னும் போக போக என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது, என்ன மாதிரி கான்ட்ரவர்சிலாம் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ அதையும் பற்றி விவாதிக்கலாம். தேங்க்யூ.